வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக செய்தி அறை. சர்வதேச செய்தி அறிக்கை முதலில் தலைப்புச் செய்திகள். சிரியாவின் ஹோம்ஸ் நகரை விட்டு வெளியேறுகின்றனர் கிளர்ச்சிக்காரர்கள். சமாதான ஒப்பந்தத்தின் கீழ் அரசாங்க கட்டுப்பாட்டுக்கு திரும்புகிறது ஹோம்ஸ். பாரிஸ் தாக்குதலின் சூத்திரதாரி 10 மாதங்களுக்கு முன்பே பிடிபட்டிருக்க வேண்டியவர். ஆத்தன்ஸில் நடந்த அதிரடி சோதனையிலிருந்து அவர் தப்பித்தது பற்றிய பிபிசியின் பிரத்யேக தகவல். அத்துடன் பார்வையில்லாமலே லாவகமாக ஊசியில் நூல் கோர்க்கும் தான்சானிய தையல்காரர். சிரியாவின் எதிரணி குழுக்களின் 100க்கும் அதிகமான பிரதிநிதிகள் சவுதி தலைநகர் ரியாத்தில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளனர். அதிபர் அசத்தின் அரசாங்கத்துடன் அடுத்த ஆண்டின் முற்பகுதியில் நடத்த எதிர்பார்க்கப்பட்டுள்ள பேச்சுவார்த்தைகளுக்கு முன்னதாக பொது நிலைப்பாடு ஒன்றை எடுப்பதுதான் இந்த பேச்சுக்களின் நோக்கம். ஆனால் சிரியாவில் இப்போது செல்வாக்குமிக்க குழுக்களில் ஒன்றான அஹ்ரர் அல் ஷாம், சிரியாவின் இராணுவ நிறுவனங்கள் எல்லாம் கலைக்கப்பட்டு அசத் மீது வழக்கு விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று கோருகின்றது. இதனிடையே ஐநா ஆதரவுடன் நடந்து வந்த பேச்சுக்களின் பயனாக சிரியாவின் ஹோம்ஸ் நகரம் மீண்டும் அரச படைகளிடம் கையளிக்கப்படுகின்றது. அங்கிருந்து கிளர்ச்சியாளர்கள் வெளியேற துவங்கியுள்ளனர். புரட்சியின் தலைநகரம் என்று ஒரு காலத்தில் வர்ணிக்கப்பட்டதுதான் இந்த ஹோம்ஸ் நகரம். அதிபர் அசத்துக்கு எதிரான முதல் ஆர்ப்பாட்டங்கள் இங்குதான் துவங்கின. ஆனால் இனி அதற்கு வாய்ப்பு குறைவு. ஐநா ஆதரவுடன் 2 ஆண்டுகளாக மிகுந்த இழுபறிகளுக்கு நடுவே நடந்து வந்த பேச்சுவார்த்தைகளின் முடிவில் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் எட்டப்பட்டிருக்கிறது. அதன்படி முழு நகரமும் அரசாங்கத்தின் வசம் செல்கிறது. 100க்கணக்கான கிளர்ச்சியாளர்கள், அல் கைதாவுடன் தொடர்புடையவர்களும் கூட நகரத்திலிருந்து வெளியேறி நாட்டின் வடக்கே இன்னும் கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற இத்லிப் நகருக்கு பாதுகாப்புடன் சென்று சேர்வார்கள். அதே நேரம் போர் நிறுத்தத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற மிதவாத குழுக்கள் இப்போதைக்கு ஹோம்ஸ் நகரில் இருப்பார்கள். இதனிடையே கடந்த ஓராண்டாக அரச படைகளின் சுற்றி வளைப்பில் இருக்கின்ற ஆழ்வேர் நகருக்குள் முதல் முறையாக உணவு உதவிகள் செல்ல துவங்கியிருக்கின்றன. நல்லது நடக்கும் என்றே நம்புகிறோம். எங்களுக்கு தேவையானது எல்லாம் பாதுகாப்பு தான். நாங்களும் எங்களின் பிள்ளைகளும் களைப்படைந்துள்ளோம். 3 ஆண்டுகளாக குளிரிலும் உணவு வசதிகள் இல்லாமலும் இங்கு சிக்கி இருக்கிறோம். எங்களின் வாழ்க்கை முன்னர் இப்படி இருக்கவில்லை. ஊருக்குள் உதவிகள் வரவிடாமல் தடைகளை ஏற்படுத்தி அரசாங்கம் உருவாக்கி இருக்கின்ற சரணாகதி நிலைதான் இந்த ஒப்பந்தம் என்று சில செயற்பாட்டாளர்கள் கூறுகின்றனர். ஆனால் மற்ற பல பிரதேசங்களில் இதுபோன்ற உடன்பாடுகளை அரசாங்கம் கண்டிருக்கிறது. சில இடங்களில் சில குழுக்கள் ஆயுதங்களை வைத்திருப்பதற்கும் அவர்களின் சொந்த சமூகங்களை தங்களின் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதற்கும் இடமளிக்கப்பட்டிருக்கிறது. 4 ஆண்டுகால போரில் சிதைந்து போன நகரின் எச்சங்களைத்தான் ஹம்ஸிலிருந்து வடக்கு நோக்கி செல்கின்ற கிளர்ச்சியாளர்கள் விட்டு செல்கிறார்கள். இப்படியான உடன்பாடுகள் சிரியா அங்கிலும் ஏற்பட்டால் அமைதி பேச்சுக்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் ஏற்படும் என்றும் பலரும் கருதுகின்றனர். பாரிஸில் சென்ற மாதம் நடந்த பயங்கரவாத தாக்குதலின் போது பத்தக்ளான் அரங்கத்தில் தாக்குதல் நடத்திய 3வது தற்கொலை குண்டுதாரியை அவ்வூரின் போலீசார் அடையாளம் கண்டுள்ளனர். அது ஸ்ட்ராஸ்பூர்கை சேர்ந்த 23 வயது ஃபுவத் முகமது ஆகத் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே பாரிஸ் தாக்குதலின் சூத்திரதாரி 10 மாதங்களுக்கு முன்பே கிரேக்கத்தில் பிடிபட்டிருக்க வேண்டியவர். ஆனால் அவர் தப்பித்து விட்டிருந்தார் என்று பிபிசிக்கு தெரிய வந்துள்ளது. பிபிசியின் கிறிஸ் மோரிஸ் வழங்கும் பிரத்யேக குறிப்பின் தமிழ் வடிவம். அப்துல் அமித் அபாவுத் பாரிஸ் தாக்குதல்களின் சூத்திரதாரி. அந்த தாக்குதலுக்கு 5 நாட்களுக்கு பின்னர் போலீசாரால் அவர் கொல்லப்பட்டிருந்தார். ஆனால் 10 மாதங்களுக்கு முன்னரே அவரை பிடிக்க கிரீஸில் நடந்த ஒரு முயற்சி தோல்வியில் முடிந்ததாக பிபிசிக்கு தெரிய வந்திருக்கிறது. பெல்ஜியத்தில் கடந்த ஜனவரியில் 2 தீவிரவாதிகள் கொல்லப்பட்ட ஒரு பயங்கரவாத எதிர்ப்பு அதிரடி நடவடிக்கைக்கு முன்பாக அபாவுத் பிடிபட்டிருக்க வேண்டும். கொல்லப்பட்டவர்கள் அபாவுத்தால் இயக்கப்பட்ட பயங்கரவாத பிரிவைச் சேர்ந்தவர்கள்தான். அத்தென்ஸில் அபாவுத் தங்கியிருந்த வீட்டுக்குள் போலீசார் சோதனையிட்டிருந்தார்கள் என்றாலும் அவர்கள் வருவதற்கு முன் அவர் தப்பிவிட்டார். அதே நகரில் இந்த 2வது வீடும் சோதனையிடப்பட்டிருந்தது. இந்த 2 வீடுகளிலிருந்தும் சேகரிக்கப்பட்ட மரபணு அடையாளங்கள் பாரிஸில் அபாவுத் உடலிலிருந்து எடுக்கப்பட்ட மரபணுக்களோடு பொருந்தி போகின்றன. வசில் லஸ் பக்கத்து வீட்டில் வசிப்பவர். ஆயுத போலீசார் வந்ததை அவர் பார்த்திருக்கிறார். பக்கத்து வீட்டுக்கு வேற்றுமொழி பேசுபவர்கள் பலர் வந்து போக எப்போது பார்த்தாலும் ஒரே சத்தமாக இருந்தது என்று அவர் கூறினார். This one. Definitely him. 2 times. Yeah. I saw 2 times here.
பெல்ஜியத்தில் அதிரடி தாக்குதல் நடத்தப்படுவதற்கு முன்னர் இங்கு நடத்தப்பட்ட சோதனையிலிருந்து அபாவுத் எப்படி தப்பித்தார் என்று தெரியவில்லை. இந்த சதுக்கம் வழியாகத்தான் அவர் சென்றதாக அவர் பயன்படுத்திய கை தொலைபேசி சிக்னலை வைத்து தெரிய வருகிறது. அந்த நேரம் பெல்ஜியம் காவல்துறையின் மூத்த அதிகாரி ஒருவர் கிரேக்கம் வந்து அத்தென்ஸ் அதிகாரிகளுடன் சேர்ந்து பணியாற்றியிருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இருந்தாலும் அபாவுத் தப்பித்துவிட்டார். அடுத்து மேலும் சில முக்கிய செய்திகள். ஆப்கானிஸ்தானின் தெற்கில் உள்ள காந்தஹார் மாகாணத்தில் விமான நிலையம் ஒன்றின் மீது தாலிபான் ஆயுததாரிகள் நடத்திய தாக்குதலில் பெண்கள், குழந்தைகள் உட்பட பொதுமக்கள் 37 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக அந்நாட்டின் அதிகாரிகள் கூறுகின்றனர். நேட்டோ மற்றும் ஆப்கானிய ராணுவ கூட்டுப்படைகளின் தலைமையகம் அமைந்திருக்கும் அதிக பாதுகாப்பு நிறைந்த வளாகத்தில் உள்ள விமான ஓடு பாதையில் இருந்தபடி ஆயுததாரி ஒருவர் இன்னும் சண்டையிட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆயுததாரிகள் 9 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். பிரெஞ்ச் ரக கச்சா எண்ணெயின் விலை கடந்த 7 ஆண்டுகளில் முதல் முறையாக $40 குறைவாகியுள்ளது. உலக எண்ணெய் சந்தையில் அமெரிக்காவின் ஷேல் எண்ணெய் நிரம்பி வழிவதுதான் இந்த விலை வீழ்ச்சியின் காரணம் என்று கூறப்படுகிறது. அதே நேரம் சீனாவிலும் ஐரோப்பாவிலும் பொருளாதார வளர்ச்சி மந்தமடைந்துள்ளதால் எண்ணெயின் தேவையும் குறைந்துள்ளது. எண்ணெய் விலை விரைவில் மறுபடியும் ஏறும் என்று எதிர்பார்க்கப்படவில்லை. மலேரியா நோயினால் உலக அளவில் உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கை கடந்த ஆண்டில் 500,000 குறைவாக ஆகிவிட்டதென உலக சுகாதார நிறுவனத்தின் புதிய புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. 2000 ஆண்டிலிருந்து ஆப்பிரிக்கா எங்கிலும் 100 கொசுவலைகள் விநியோகிக்கப்பட்டதன் காரணமாகவே அக்கண்டத்தில் பாதி பேர் பாதுகாப்பாக உறங்க முடிகின்றது என்றும் அந்த அமைப்பின் வருடாந்த அறிக்கை கூறுகின்றது. அடுத்து வாருங்கள், தான்சானியாவில் இருக்கும் அப்துல்லா இன்யங்காலியோவை சந்திக்கலாம். 56 வயதாகும் அவருக்கு 8 பிள்ளைகள். தையல்காரராக இருக்கிறார். ஆனால் அதிலே என்ன விசேஷம் என்று கேட்கிறீர்களா? இருக்கிறது. ஏனென்றால் அவருக்கு கண் பார்வை கிடையாது. நாட்டின் முன்னாள் அதிபர் ஜக்காயா கிக்வேட்டேவுக்கும் அவரது மனைவிக்குமே இவர் உடை தைத்து கொடுத்திருக்கிறார் என்றால் பாருங்களேன். ஹாலியா குட்டோ குவோனா மீன் மெய்ப்பாட்ட குபானி மக்க சமன்னா டீசா சரியா 1989 வருஷம். அப்போ எனக்கு 30 வயசு. கண்ணுக்குள்ள ரத்த அழுத்தம் காரணமா எனக்கு பார்வை பறி போயிடுச்சு. எனக்கு சிகிச்சை கொடுத்த மருத்துவர்கள் ஒருவர் ரஷ்யாவை சேர்ந்த அலெக்சாண்டர். அவர் தான் எனக்கு தையல் சொல்லிக் கொடுக்க விரும்புறதா சொன்னார். கண் தெரியாத ஒருவர் தையல் வேலை செய்யறதுக்கு 3 விஷயங்கள் முக்கியம். முதல்ல உன்னிப்பா கேட்கணும். உங்களோட தையல் மெஷினோட சத்தத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். நூல் இருக்கும்போது ஓடுற சத்தத்துக்கும் நூல் இல்லாத போது ஓடுற சத்தத்துக்கும் இடையில வித்தியாசம் இருக்குது. அதை உணர்ந்துக்கணும். சத்தம் நிறைஞ்ச ஒரு இடத்துல இந்த வித்தியாசத்தை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் இப்படித்தான் ஊசியில நூலை கோக்குறேன். முதல்ல நூலை இப்படி மடித்து ஊசியோட ஓட்டை எங்கே இருக்குன்னு தொட்டு பார்த்து அப்புறம் இந்த சில்லை பயன்படுத்தி நூலை கோத்துடுவேன். அளவெடுக்கிற டேப்பில் கூட எனக்கு புரிகிற மாதிரி நான் மடிப்புகளால் சில அடையாளங்களை செஞ்சுருக்கேன். அளவெடுக்கிறதுக்கு எனக்கு இன்னொரு வழியும் இருக்குது. ஒருத்தரோட கையை பிடிச்சி பார்த்தாலே அவரது இடுப்பளவு, அவரது உயரம் அதெல்லாம் என்னால் ஊகிச்சு சொல்லிட முடியும். உங்கள் கையை பிடிச்சி பார்க்குறப்போ உங்கள் இடுப்பளவு என்ன 38-39 இருக்குமா? இந்த தையல் தொழிலை விடுறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை. ஆனால் என்னை போல பார்வையற்றவங்க கொஞ்சம் பேருக்கு இந்த தொழிலை கற்றுக் கொடுக்கணும்னா அதுக்கு எனக்கு இன்னும் 2 தையல் மிஷின் வேணும். அதுக்கு நிதி உதவி கிடைச்சா ரொம்ப புண்ணியமா போகும். நிறைவாக கண்கவர் காணக காட்சிகள். ஆனால் வருவதோ வத்திகானத்தின் செயின்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்திலிருந்து. இந்த ஒளி ஒலி நிகழ்ச்சி பாரிஸ் மாநாட்டு தருவாயில் இயற்கை பராமரிப்புக்கு கத்தோலிக்க திருச்சபை காட்டும் ஆதரவின் அடையாளமாக நடத்தப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. இங்கே லண்டனில் BBC உலக செய்தி அறையிலிருந்து நாளை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சர்வதேச செய்திகளுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை வணக்கம் நேர்களே.